ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இடியோ சேனலுக்கு புதுசாக இருக்குங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கினே க்ளிக் பண்ணிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்பரேட்டர் வர்சஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கார்பரேட்டருக்கும் ஃபியூவல் இன்ஜெக்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் பண்ணுது அதோடய ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன அண்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது பற்றிலாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேபி எக்கோ அடிக்கலாம் ஸோ எக்கோ சாரி நான் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கேன் ஸோ அதனால் தான் எக்வடைக்க சான்ஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்டார்டிங் கார்பரேட்டரை பற்றி பார்த்துருவோம் பிகாஸ் இட்ஸ் அ ஓல்டு ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் பேசிக் மெக்கானிக்கல் டிவைஸ் இது இந்த கார்பரேட்ரு ஃப்யூல் இன்ஜெக்ஷனோட மெயின் ஒர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்யூலையும் மிக்ஸ் பண்ணுறதுதான் கரெக்டான லெவலில் மிக்ஸ் பண்ணி அது இன்ஜின் போய் கொடுக்குறதா இதோட மெயினான ஒர்க்கிங் ஓகேங்களா ஸோ அதை அதோட மெயின் ஜாபே அதுதான் ஏர் அண்ட் ஃப்யூலை கரெக்டான லெவலில் மிக்ஸ் பண்ணுறது ஸோ இதே நம்ம கார்பர்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓல்டு ஒரு பேசிக் மெக்கானிக்கல் டிவைஸ் அண்ட் ஃப்யூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நியூன்னு சொல்ல முடியாது இது வந்து நைன்டீன் எயிட்டிலேயே இது வந்துருச்சு பட் இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடல்லேருந்து எல்லா வண்டிக்கும் மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க ஐ மீன் ஸ்கூட்டர் அண்ட் நார்மல் பைக் வெஹிக்கிள் ஒன் ஃபிஃப்டி ஜிசிபிலோ இருந்தாலும் அது லைக் மேடட்ரி ஆக்கிட்டு வராங்க ஸோ தட் வில் பி குட் அண்ட் ச பட் சம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அதே நம்ம வந்து பார்க்கணும் கார்பரேட்டரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கார்பரேட்டரோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் ஒரு ஒரு ஃபோட்டோ நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவேன் லைக் சம்திங் ஹியர் ஆர் ஹியர் அந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லைக் தெர் வீடிய ஃப்ளோட் வால் அண்ட் ஃப்ளோட் சாம்பர் ஃப்ளோட் சாம்பரில் உள்ளார ஒரு ஃபோ ஃப்ளோட் வால்வ் இருக்கும் அது எதோ ஒரு கனெக்டாக இருக்கும்னு ஒரு சிலிண்டரோட கனெக்டாயிருக்கும் அந்த சிலிண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஏர் வந்து ஏர் ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி அந்த டியூப் வரும் அங்கே ஒரு நேரோவோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வெஞ்சர் இருக்கும் ஸோ அந்த வெஞ்சர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வெலாசிட்டி நம்ம ஏர் வர ஏர் வந்து வர ஏறும் இங்கிலேந்து போகிற ஃபியூலோட மிக்சிங் நடந்து அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் ஸோ இதில் வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா ஃப்ளோட் இந்த ஃப்ளோட் வந்து எப்படி ஃப்ளோட் சாம்பர் ஃப்ளோட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் பட் நம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்யூல் டேங்க்லேருந்து இருந்து ஃபியூல் வருது ஃப்யூல் டேங்க்லேருந்து ஃபியூல் வந்து அது வந்து லைக் அந்த ஃபியூல் சாம்பயரில் ஃபில் ஆகும் ஃபில் ஃபில்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட் வால் இருக்கு பாருங்கள் அது வந்து ஃபில் ஃபில்ல அந்த ஃப்ளோட் வால் வந்து அந்த ஃபியூலில் வந்து எப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நிறையா போய்ட்டு நமக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஃபியூல் வந்து அந்த ஃப்யூல் சாம்பர் ஃப்ளோட் சாம்பரில் ஃபில் ஆகிடுச்சின்னா இந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா போய்ட்டு அந்த வால்வை போயிட்டு க்ளோஸ் பண்ணிடும் இட்ஸ் இட்ஸ் லைக் சிம்பிள் மெக்கானிசம் சேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வாட்டர் டேங்க் மெக்கானிசம் தான் ஸோ நம்ம வாட்டர் ஃபுல்லாகிடுச்சு இப்போலாம் பார்த்து எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கோம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த வாட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அந்த அந்த நம்ம ஒரு பால் மணி ஒன்று வச்சுருப்போம் அது வாட்டர் ஃபுல்லாக ஃபுல்லாக அது வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கும் மேலே வந்தோடனே நம்மளோட டேங்க்கு ஃபில் ஆடுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் தான் நம்ம இப்போ இங்கேயும் யூஸ் இருக்கோம் ஐ மீன் அதே சேம் தான் இங்கேயும் வந்து நடக்குது ஸோ ஃபுல்லாக ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம் அந்த சிலிண்டர் இருக்குது பாருங்க அந்த சிலிண்டருக்கு போயிடும் மேலே சோக் ஒன்று இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா த்ரோட் ஒன்று இருக்கும் அந்த த்ரோட் வால்வ் எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்த்திங்கனா நம்ம எந்த அளவுக்கு த்ரோட் த்ரோட்டல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் நம்ம த்ரோட்டல் கொடுக்கலன்னா அது க்ளோஸ்லேயே இருக்கும் த்ரோட்டல் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் அண்ட் மேலே சோக் வால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம வந்து சோக்கை வந்து ஓப்பன் பண்ணுவோம் சோக் ஐ மீன் சோக் ஆன் பண்ணுவோம் ஸோ தட் நமக்கு வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் வந்துட்டு நம்ம இன்ஜினுக்கு போயிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கு தான் அந்த சோக்வால் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏர் வந்து ஏர் ஃபில்ட்ரு வழியாட்டி ஏர் வந்து ப்யூரிஃபிகேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்மளோட இந்த ஃபியூலும் ஏரோ மிக்ஸ் ஆகி நமக்கு எந்த அளவுக்கு த்ரோட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி த்ரோட் வால் ஓப்பன் ஆகி அது அந்த ஃபியூல் மிக்சரு வரும் ஸோ இதுதான் தான் பேசிக் ஒரு ஒரு ஃபியூல் மிக்சரோட பேசிக் எப்படி ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இதே நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சென்சார் உள்ள ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னு சொல்லலாம் இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஈசி யூன்னு ஒரு யூனிட்டை வச்சு ஒரு ஒரு சிப்பை சிப் மூலயமா இது வந்து கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு ஐ மீன் இது ஒர்க் ஆகிட்ருக்கு அந்த இசி யூன்னு ப ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் ஸோ இது தான் வந்து நம்மளோட ஃபியூல் இன்ஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இன்ஜினை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனை எடுத்து மோஸ்ட்லி அது ஃபுல் எலக்ட்ரானிக் அண்ட் சிப் சென்சார் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணு அண்ட் இது வந்து நான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜில் இதை பற்றி சொல்கிறேன் ஸோ இது தான் வந்து இதோட ஒரு ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் மெக்கானிசம் ஒரு அவுட்லைன் ஒர்க்கிங் ப்ராசஸ் நான் வந்து இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன் அட்வான்டேஜ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்பரேட்டர்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் கார்பரேட்டரோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஃபஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம் எல்லா மெக்கானிக் ஷாப்லேயும் இதை ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் இது வந்து காஸ்ட்லெஸ் ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது ரொம்ப கம்மி தான் காஸ்ட்டு கம்பேர் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அண்ட் கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவசியத்துக்கு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை டியூன் பண்ணிக்கலாம் அதான கா அது கார்பரேட்டர் ஸோ கார்பரேட்டர் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு மிக்சர் வந்து நமக்கு தராது ஸோ அதனால் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாகலாம் ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா சில டைம் அது அக்யூரேஸாக மிக்ஸ் ஆகாது இன் சென்ஸ் சில டைம் அது அதிகமாக மிக்ஸ் ஆகும் சில டைம் அது கம்மியாக மிக்ஸ் ஆகும் அதனால் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் இருக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதோட மிக்ஸிங் காரணமாக நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் லேக்கிங் இருக்கும் ஐ மீன் பிக்கப் இருக்காது பைக்கோட பிக்கப் வந்து டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அண்ட் இதோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸி ஸோ இது ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும் பவுண்ட்டு டேமேஜ்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் நம்ம வந்து கா ஒரு கார்பரேட்டர் வச்சுருக்க வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்க முடியாது யூஸ் பண்ணாமல் நிப்பாட்டி வைக்கவே முடியாது ஸோ அப்படி நிப்பாட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டில் உள்ளற வந்து ஈஸியாக டெஸ்ட்டு எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ண போது ஒரு த்ரீ மந்த்ஸோ ஃபோர் மந்த்ஸோ அப்படின்னு ஃபோர் மந்த்தும் கொடுக்கணும் ஒன் மந்த் கழிச்சு நீங்கள் உள்ள வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகாது ஸோ இட் டேக்ஸ் டைம் டு ஸ்டார்ட் ஸோ அதே ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அட்வான்டேஜ் பாருங்கள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு சென்சார் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஸோ இது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஒரு இதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு வந்து இந்த ஐ மீன் ஆக்சலேஷன் லேகிங் அண்டு மைலேஜ் ஃபியூல் எஃபிகசி இதில் இந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நமக்கு வந்து எப்போதுமே எப் எவ்வளோ நாள் நம்ம வண்டியை நிப்பாட்டி வச்சு திருப்பி வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஷாப்லேயும் எல்லா ஐ மீன் எல்லா மெக்கானிக் ஷாப் எல்லா மெக்கானிக் வந்து இதை பார்க்க மாட்டாங்க ஒன்லி இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுங்கிறனால ஸோ இது வந்து நம்ம வந்து பைக்கோட லைக் ஐ மீன் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு அங்கே தான் நம்ம வந்து இது ரிப்பேர் பண்ண முடியும் அது இந்த இன்ஜின் ஓப்பன் பண்ணுறது தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா நம்ம இன்ஜின் ஓப்பன் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற வாங்கியிருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது எல்லோராலையும் அஃபோர்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது பிகாஸ் அது அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்டு பிரேக் டவுன் ஆகாது அதே சேம் டைம் நம்ம கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து இடையிடையில் ஏதாச்சும் மக்கர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து கார்பரேட்ரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிற பைக் வாங்குறது தான் குட் நல்லது ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும் வண்டியோடய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும் குட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் நம்ம எவ்வளோ நாள் இப்போது இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பைக்கு அவங்களோட நேட்டிவ்ல ஒரு பைக் வாங்கி வச்சுருப்பாங்க பைக்கோ ஐ மீன் பைக் வாங்கி வச்சுருப்பாங்க அண்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும் ஸோ அவங்க இயர்லி டூ மந்த்ஸோ இயர்லி ஒன் மந்த்தும் வருவாங்க பட் ரெஸ்ட்டு உள்ள டென் மந்த்ஸ் வந்து அவங்க பைக்கு வீட்லேயே தான் இருக்கும் யூஸ் பண்ணாமல் அதே ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்துச்சுன்னா அந்த டென் மந்த்ஸ் அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகும் அதே கார்பரேட்டர் பைக்குன்னால் ஸ்டார்ட் ஆகாது அது வந்து அகைன் நீங்கள் அதை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக்கில் கட்டி கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி திருப்பி போட்ட பிறகு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படி கிடையாது நீங்கள் வண்டி எவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாலும் திருப்பி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் அண்ட் நமக்கு ஃபியூல் எஃபிகசி இப்போ இருக்கிற பெட்ரோலோட விலைக்கு நமக்கு வந்து ஃபியூல் எஃபிகசி ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்யூரேட்டாக இது ஏர் அண்ட் ஃப்யூலை மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஏர் அண்ட் ஃப்யூல் வந்து மிக்ஸ் அக்யூரேட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான மைலேஜ் கிடைக்கும் ஸோ அந்த மைலேஜ் கிடைக்கிறதுனால நம்மளோட பைக்குக்கும் சரி நம்மளோட பாக்கெட்டுக்கும் சரி நல்லது ஸோ இதெல்லாம் தான் ஃப்யூல் இன்ஜெக்ஷன் அண்ட் கார்பரேட்டரை பற்றி அண்ட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அவுட்லைனாக பற்றி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இஃப் யூ வாண்ட் ஐல் எக்ஸ்பிளைன் ஸ்டில் டீட்டெயில்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்க ஐ இல் ட்ரை டு டூ இட் ஸோ அது வரைக்கும் ஸ்டே யூ ஸ்டே சேஃப் ஸ்டே அண்ட் இது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடணும் இப்போ வந்து கேசஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இட்ஸ் குட் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இன்னும் யாருமே இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்குங்க வேக்சினேஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா போட்டு வேக்சின் போட்டுருங்க வேக்சின் எடுத்துருங்க இட்ஸ் குட் ஃபார் யூ அண்ட் தட்ஸ் ஆல் லாக்டவுன் எல்லாம் முடியாது இன்னும் ஃபியூ டேஸ் ஃபியூ மோர் டேஸ் ஃபியூ ஃபியூ மோர் வீக்ஸ் அதுக்கு பிறகு லாக்டவுன் முடிஞ்சிடும் நீங்கள் போய்ட்டு ஃப்ரீயாக வெளில போகலாம் பட் ஸ்டில் மாஸ்க் போடுங்க ஃபுல்லாக எல்லாம் நமக்கு அண்டர் கண்ட்ரோல் வர வரைக்கும் நம்ம ஸ்டில் சேஃபாக இருப்போம் ஓகே அன்டில் தென் சி யூ பாய்